வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற ஆப் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான மைனிங் வந்து பார்த்துருப்போம். நம்ம மெட்ரோ மைனிங் சொல்லிட்டு ஒன்று பார்த்துருப்போம், மெட்ரோ நெட்ஒர்க்கு. ஸோ அந்த மைனிங்கில் வந்து ஒரு ரெண்டு அப்டேட் இருக்குது. என்ன அப்டேட்டுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை சேர்த்து ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய டெலகிராம் சேனலில் மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் இதை பற்றின அப்டேட்டை நான் உடனே உடனே தெரிவிக்க முடியும். மறக்காமல் டெலகிராம் சேனலில் மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கு உண்டான வீடியோவில் போகலாம், ஓகேங்களா? ஆல்ரெடி நான் வந்து டெலகிராம் சேனல் போட்டிருந்தேன் இந்த அப்டேட்டை. ஸோ இப்போ வந்து வீடியோவில் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபல் கோட் வந்து பண்ண முடியல சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி ரெஃபல் டீம் இருக்கும், அந்த இடத்துல ரெஃபல் இப்போ நான் முடிச்சதுனால எனக்கு வராது, உங்களுக்கு உங்கள் ரெஃபல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா. ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்கள் ரெஃபல் கோட் போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும், ஓகேங்களா? அங்கே வந்து நான் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை வந்து கிளிக் பண்ணி உள்ள போட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு ரெஃபல் அமௌண்ட் ஆட் ஆகிடும், ரெஃபல் காயின் வந்துடும் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட் அப்டேட் பண்ணிடுறாங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி ஆட் வரும் உங்களுக்கு, ஓகேங்களா? ஃபஸ்ட்டில் வந்து எதுவுமே இல்லாமல் வந்து ஸ்கின் கூட ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ எல்லாமே அப்டேட் பண்ணிட்டாங்க, ஸ்கின் ரெக்கார்ட் ஆல்சோ, ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 காயின் அப் டு உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னா விட்ரா பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் ஒரு விட்ரா பண்ணியிருப்பேன். ஸோ அதில் வீடியோ பண்ணாமல் டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். இப்போ 2,139 அப்டேட் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ இப்போ வந்து விட்ரா பண்ணலாம். எப்போ விட்ரா பண்ணலாம்னா இந்த ஸ்டார்ட்டுங்கிறது மைனிங் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, அப்போ தான் விட்ராவிலிருந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் ஆஃப்லைன் இருக்குது எனக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த வேலெட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ 139.70 காயின் என்கிட்ட இருக்குது இல்லையா? ஸோ டிரான்சாக்ஷனில் போய் பாருங்கள், ஆல்ரெடி விட்ரா பண்ண ப்ரூஃப் இருக்கும், ஓகேங்களா? 130 காயின்ஸ் பாருங்கள், 130 மெட்ரோன்னு போட்டிருக்கும். ஸோ இது வேல்யூலாம் என்ன எதுவும் சொல்ல முடியாது, ஓகேங்களா? அது வந்து லிஸ்ட் ஆகும்போது தான் நமக்கு தெரியும், ஓகேங்களா? அது வந்து மறக்காதீங்க. ஸோ ஓகே, இப்போ வேலெட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அட்ரஸ் எப்படி போடணும் அப்படிங்கிறத வந்து லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருப்பேன், ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இந்த அட்ரஸ் எப்படி எடுக்கணும், எப்படி போடணும் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலுமே நான் அதை சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அதுலேருந்து பார்த்துக்கலாம், ஓகேங்களா? அந்த வீடியோ லிங்க் நான் கீழே தரேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இங்கே வந்து விட்ராவல் அப்படிங்கிறது இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எதுவுமே பண்ண தவறாமல் தான், சிம்பிள், ஓகேங்களா? ஸோ யூ செக் த வேலெட்னு போட்டிருக்காங்க, விட்ராவல் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சு. இப்போ நமக்கு கொஞ்சம் நேரத்தில் ட்ரஸ்ட் வேலெட்டுக்கு ரிசீவ் ஆகிடும். என்னோடய ட்ரஸ்ட் வேலெட் அட்ரஸ் நான் கொடுத்துருக்கேன், அங்கே எனக்கு ரிசீவ் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ நான் அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த மாதிரி ஆட் வரும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம மைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட்டுங்கிறது ஒரு 24 hours ஒரு வாட்டி உங்களுக்கு எல்லா மைனிங் பண்ணலாம், ஓகேங்களா? இங்கே இருக்கு இல்லையா ஸ்டார்ட்டுங்கிறது, அதை கிளிக் பண்ணுங்கள். சார் கிளிக் பண்ண உடனே ஒரு ஆட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? ஸோ இப்போ வந்து மைனிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சவுண்டு கெட்டாக இருக்கும், அந்த உங்களுக்கு இந்த காயின் ரிசீவ் ஐடியா இருக்கும் இந்த பாருங்கள், காயின் ஓடிட்டுருக்குல்ல. ஸோ அவ்வளோ தான், ஓகேங்களா? ஸோ மறக்காமல் இது எல்லோரும் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இது வந்து ட்ரஸ்டடா இல்லை வந்து அன்ட்ரஸ்டடா ஃபேக்கா அப்படின்லாம் சொல்ல முடியாது. நிறைய இப்போ சில பேர் கேட்குறீங்க, இது ட்ரஸ்டட் மாதிரி தெரியல ஃபேக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மட்டும் இல்லை, நிறைய எதையுமே பார்த்தவொடனே சொல்ல முடியாது, ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நல்ல ஃபியூச்சராக அந்த வந்து ஃபியூச்சர் நல்லா போச்சுன்னா நமக்கு சொல்ல முடியாது இல்லையா? அதனால் வந்து மைனிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அசூரிட்டி கொடுக்கவே முடியாது, ஓகேங்களா? கேரண்டிலாம் கொடுக்க முடியாது. ஸோ வந்தால் நமக்கு லக்கு அந்த மாதிரி தான் நினச்சிக்கணும், ஓகேங்களா? பட் ஆனால் விட்ராவலுங்கிறது கொடுத்துட்றான் நமக்கு, அவ்வளோதான், ஓகேங்களா? இது வந்து காயின் அந்த லிஸ்ட் ஆகும்போது தான் தெரியும் ரேட்டு. ஆனால் விட்ராவல் இப்போ நமக்கு இன்ஸ்டண்ட்டாக வருது, அது வரைக்கும் நம்ம நம்பலாம், ஓகேங்களா? ஸோ சில இதில் வந்து நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு அதை வந்து கேஓசி பண்ணணும் அதெல்லாம் சொல்லுவோம். ஸோ அதுக்காக இல்லாமல் ஸோ நம்ம உடனே கொடுக்குறோம், அது ஒன்று. இப்போ இன்னொரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வேலெட்டில் போய் பாருங்கள், இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், ஓகேங்களா? அக்கௌண்ட் இஸ் நாட் அப்ரூவ்ட் அப்படி தான் வந்திருக்கும். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரி கோட் இருக்கு இல்லையா, இதை வந்து சூஸ் பண்ணி இந்தியான்னு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்துல மொபைல் நம்பர், ஓகேங்களா, ஆக்டிவாக இருக்கிற நம்பர் போட்டுக்கோங்க. போட்டு அது நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், இந்த மாதிரி ஆப்ஸு மாதிரி ஏர்னிங் ஆப்ஸு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் மெயிலெலாம் தனியாக செப்பரேட்டாக ஒரு மொபைல் நம்பர் வச்சுக்கோங்க. புதுசாக வாங்கி கூட யூஸ் பண்ணுங்கள், தப்பு கிடையாது, ஓகே? அவங்களோட பர்சனல் நம்பர் கொடுக்கக்கூடாது, கொடுக்காதீங்க. ஏன்னா தேவையில்லாத ஆட்ஸோ இல்லை மெசேஜ் அன்வான்டாக வந்துட்ருக்கோம், அதனால் அது அவாய்ட் பண்ணலாம், அதுக்காக தான், சரியா? அதனால் புது நம்பர்னால் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. கொடுத்துட்டு வெரிஃபை அக்கௌண்ட்டுங்கிறத கொடுத்துக்கோங்க, கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆக்டிவ்னாயிரும், நமக்கு அந்த இடத்துல அக்கௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி அக்கௌண்ட் அப்ரூவ்டு அப்படிங்கிறதும் வந்துடும், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், இந்த அப்டேட்டை மறக்காமல் எல்லாருமே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த அட்ரஸ் எப்படி போனோங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோ லிங்க் நான் கீழே தரேன், அதை பார்த்துக்கோங்க. ரெஃபர் கோட் எப்படி போகணும் எல்லாமே அதை சொல்லியிருப்பேன். ஸோ மஸ்ட்டு நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது, நீங்கள் செல்ஃபாக பண்ணாலே நிறைய காயின் ஏன் பண்ண முடியும், 100 காயின் 130 காயின் ஈஸியாக எடுத்துடலாம், ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணி நீங்கள் விட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லிஸ்ட் ஆகும்போது நம்ம இதை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிசீவ் ஆயிடுச்சு, ஓகேங்களா? 269 MTR, ஓகேங்களா? மெட்ரோ டோக்கன், மெட்ரோ இருக்கு பாருங்கள், மெட்ரோ டோக்கன். இது எந்த வீடியோ ஆட் பண்ணுங்கிறது நான் ஆல்ரெடி அந்த பழைய வீடியோ சொல்லியிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டைம் கொடுக்கும்போது செப்டம்பர் 8 கொடுத்தா 130 காயின் ரிசீவ் ஆச்சு. ஸோ இப்போ வந்து
முந்நூற்றி 239 வச்சு டோட்டலாக 279 காயின் இருக்கு ஓகேங்களா. ஸோ உடனே போயிட்டு இது எப்படி 5000 மாத்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்லாம் பண்ணாதீங்க ஓகேவா. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த லிஸ்ட் ஆகாத காயின் ஓகேங்களா. ஸோ லிஸ்ட் ஆனால் தான் இது ரேட் வரும், ஸ்வாப் பண்ண முடியும், எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுவாங்க, அப்போ தான் நம்ம வந்து ஸ்வாப் பண்ணிக்க முடியும். ஸோ பேன்கேக் ஸ்வாப்போ இல்லை வெவ்வேறு எக்ஸ்சேஞ்ச் இருக்கும் ஓகேங்களா, அங்கெல்லாம் பண்ணலாம். ஏன்னா இது பாலிகன் நெட்வொர்க்கு, பேன்கேக்கில் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சில் பண்ணலாம். ஸோ நிறைய இருக்குது ஓகேங்களா, குயிக் ஸ்வாப் அந்த மாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, அதை பண்ணாங்கன்னா நம்ம வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம், வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதான் அதுக்குள்ளே இப்போ உடனே வந்து இந்த 5000 மாற்ற முடியுமா, இப்போ பண்ணலாமா, நாளைக்கு பண்ணலாமா, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எத்தனை வாட்டி சொன்னால் கூட அவங்களுக்கு புரிய மாட்டாங்குது. இது வந்து இப்போ லிஸ்ட் ஆகாத காயின் ஓகேங்களா, ஜஸ்ட் வித்ட்ரா பண்ணி வைப்போம். கிரிப்டோங்கிறது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் தான், இன்றைக்கி உடனே பண்ணணும்னு நினைக்காதீங்க எப்போவுமே. அதுக்காக தான் பேடிஎம் மீனிங் அந்த மாதிரி பண்ணணும் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு நிலவரத்தில் நம்ம ஏதோ எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் பண்ணால் கூட பண்ண முடியாது, அந்தளவுக்கு மோசமான நிலைமையில் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஏர்டாப்லாம் பண்ணும்போது வரக்கூடியதை வந்து நல்ல பெருசாக வரும்போது நம்ம வந்து செல் பண்ணிக்கணும், அதுதான் புத்திசாலித்தனம் ஓகேங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவன் தான் வீடியோ மட்டும் நல்ல வீடியோ சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.